வணக்கம் தமிழ் சொந்தங்களே, நான் கருணாகரன். இப்போ நான் எங்கே நின்றுக்கிட்டுருக்கேன்னா, விருதுநகர் மாவட்டம், விருதுநகர் தாலுக்கா, வாய்ப்புட்டான்பட்டி கிராமம் அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ இங்கே என்ன ஒரு வித்தியாசம்னா, கொடுக்கா காய், இந்த கொடுக்கா புளி காய் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து பயிர் வச்சு ஒரு பிரதான தொழிலாக இந்த கிராமத்தில் செஞ்சுட்டு வராங்க. அதன் மூலயமா ஒரு நல்ல லாபம் பார்க்குறாங்க, நல்ல ஒரு ஏற்றுமதி செஞ்சு அதை ஒரு நல்ல லாபம் பார்க்குறாங்க. அதை இவங்க எப்படி பயிரிடுறாங்க, எப்படி வளர்க்குறாங்க அப்படிங்கிறத பற்றின ஒரு வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பாருங்க எவ்வளோ பெரிய மரமாக இருக்குது, ரொம்ப பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்கள் மரம். பாருங்க நண்பர்களே, பல ஏக்கர் கணக்கில் இந்த கொடுக்கா புளிக்காய் பயிர் வச்சுருக்குறாங்க. அந்த தோட்டத்தை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. மரத்துக்கு மரம் ஒரு 20 அடி டிஸ்டன்ஸில் ஒவ்வொரு மரமும் வச்சுருக்குறாங்க. பாருங்கள் எப்படி தோட்டத்தை அமைச்சிருக்கிறாங்க, நல்ல ஒரு அற்புதமாக இருக்குது பாருங்கள். இது எந்த ஊர், எங்கேருந்து நீங்கள் இப்போ பேசுகிறீங்க? எந்த ஊர்? இது வந்து விருதுநகர் மாவட்டம், விருதுநகர் தாலுகா, வாய்ப்புட்டன்பட்டி கிராமம். விருதுநகர் மாவட்டம், விருதுநகர் தாலுகா, வாய்ப்புட்டன்பட்டி கிராமம். சரிங்க, நீங்கள் இந்த கொடுக்கா புளி பழம் இருக்குதுங்களா? ஆமாம். இதை நீங்கள் பயிர் வச்சு செய்கிறீங்களா? விதையை வந்து பாக்கெட்டில் போட்டு ஒரு மீடியமாக ஓரளவு கண்டு வர வரைக்கும் நம்ம அங்கே தனியாக வச்சு தண்ணி ஊற்றி வளர்க்கணும். அதை வளர்த்து அது கொஞ்சம் இவ்வளோ பெருசாக வந்த பிறகு தனியாக பிடிங்கி நமக்கு தேவையான இடத்துல மட்டும் நெருக்கி வைக்காமல் தள்ளி தள்ளி வச்சு அப்புறம் அப்புறம் தண்ணி ஒரு சின்ன வட்டமாக போட்டு தண்ணி விடணும். கண்டு தான் மரமெல்லாம் கிடையாது, மரம்னா அந்த அவ்வளோ பெருசாக நடத்த மரம், இது வந்து கண்டு தான் கண்டு தான். இதுக்கு தண்ணி வந்து தண்ணி பாய்ச்சணும், களை வெட்டணும், இதுக்கு சுற்றி களை வெட்டணும், மாட்டு சாணி ஆட்டு சாணி உரம் போடணும், இதுக்கு உரம் போட்டு வளர்த்து வந்தோம்னா இது. ரெண்டாவது பங்குனி மாதம் மார்கழி தை மாதத்துலேயே கையிலே காய் வந்து காய் வந்து பங்குனி சித்திரை வரைக்கும் காய்க்கும். இதில் காய்ங்க பறித்து இந்த இதில் பறிக்கிறீங்களா? காய் பழம்லாம் பறித்து அதை நீங்கள் என்ன வெளியில் எங்கன்னா ஏற்றுமதி பண்ணிக்கலாம், இல்லை நீங்களே வியாபாரம் பண்ணுறீங்க? நாங்களே. எவ்வளோ கிலோ விற்குது? அவங்க வந்து எங்கிட்ட வந்து வியாபாரி வந்து மொத்தமாக வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்படி இங்கே தோப்புக்கே வந்துடுவாங்க, எல்லா இடமா கொடுத்துருவீங்க? ஆமாம், நான் 2-3 தோப்பை சேர்ந்து. கிலோ கணக்கில் கொடுப்பீங்களா? எப்படி? கிலோ தான், கிலோ ஒரு கிலோவுக்கு இவ்வளோ உண்டு. அப்படியா? அவங்க வந்து எங்கிட்ட மொத்தமாக எடுத்துகிட்டு போய் ஒரு கிலோவுக்கு இவ்வளோன்னு எவ்வளோ போகும் விற்கிறது? இங்கே தோப்பில் வந்து 150 ரூபா வரைக்கும். ஒரு கிலோ 150 ரூபா விற்கிறீங்களா? அவங்க வெளியில் அவங்க போய் 200 ரூபாய்க்கு மேலே விற்கிறாங்க. சரி. ஏன்னா தமிழ்நாட்டில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த விருதுநகர் மாவட்டத்தில் நீங்கள் சொல்கிற இந்த விருதுநகர் தாலுக்காவில் இந்த ஊரில் தான் இது கொஞ்சம் அதிசயமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பெரும்பாலும் தமிழ்நாட்டில் இது வியாபாரம் அவ்வளோ இருக்காது, அதிகமாக பண்ணுறது இல்லை, விளைச்சலும் பண்ணுறது இல்லை. பெரும்பாலும் இப்போ எங்கள் கிராமத்தில் கூட பார்த்துக்கிட்டிங்கன்னா அதை நாங்கள் விளைச்சலே பண்ணுறது இல்லை. அது அது இது இந்த மாதிரி விஷயம் நிறைய பேருக்கு வெளியே தெரியணும். இதில் நிறைய மருத்துவம் இருக்குதுங்கிறதுனால தான் இப்போ நாங்கள் உங்களை வந்து இப்போ சந்திச்சுல கூட கிடையாது. அப்படிங்களா? இங்கே விருதுநகர் பெரும்பாலும் தமிழ்நாட்டிலே இல்லை, நாங்கள் அதனால தான் இப்போ நாங்கள் உங்களை சந்திச்சு இதை நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டுடைய மக்களுக்கு தெரியணும், அது இந்த சுகரு இந்த மாதிரி நிறைய பாரம்பரியத்துக்கு பயன்படுது. மருத்துவத்தில் வந்து இனிப்பு இருக்குது, துவப்பு இருக்குது, துவப்பு ரெண்டு இதுதான் இருக்குது இதுலையே. இனிப்பு வந்து வந்து ஒருத்தவங்களுக்கு இனிப்பு டேஸ்ட்டாக பிடிக்கும், ஆனால் எவ்வளோ சாப்பிட்டாலும் போதும்ன்றது வராது. கொடிக்காப்பழம் போதும் அப்படின்ற வார்த்தையே வராது. சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுட்டே இருப்பீங்க, எந்த பழத்தை சாப்பிட்டாலும் போதும்னு நிப்பாட்டிடுவான். ஆனால் கொடிக்கா பழம் வந்து டெய்லியும் கூட சாப்பிடுவீங்க, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கவும் செய்வீங்க, போதும்ன்ற வார்த்தையே வராது. சரிங்க, ரொம்ப நல்ல ஒரு கருத்து சொன்னீங்க. இதை எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லியிருக்கிறீங்க, ரொம்ப நன்றி. விருதுநகர் மாவட்டத்தில் இந்த கொடிக்கா காய் அப்படிங்கிறத வந்து ஒரு பிரதான தொழிலாக செய்கிறாங்க. நிலம் இருக்கிறவங்க இதை வச்சு பயிர் வச்சு அதில் ஒரு லாபம் பார்க்குறாங்க. நிலம் இல்லாதவங்க நிறைய பேர் வந்து குத்தகைக்கு எடுக்கிறாங்க, குத்தகைக்கு எடுத்து பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு நல்ல லாபம் கிடைக்குது. ஒரு சில ஆண்டு நல்ல காய் பிடிக்கும், காய் வைக்கும், ஆனால் ஒரு சில ஆண்டு சரியாக காய் பிடிக்காது. அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் பார்த்து அதை செஞ்சு ஒரு லாபம் பார்க்குறாங்க. தமிழ்நாட்டில் மற்ற மாவட்டங்கள்லாம் இந்த மாதிரியான ஒரு இது இல்லை. இந்த விருதுநகர் மாவட்டத்தில் இந்த வாய்ப்புட்டான்பட்டி கிராமத்தில் இதுவே ஒரு பெரிய சிறப்பு தான்.
நிறைய மாவட்டங்களில் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு பயிர் வைக்கிறதே இல்லை. அது ஒரு ஏதோ ஒரு வேலையில் முளைக்கிற மாதிரி அப்படின்னு நினச்சிட்டு தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அதில் ஒரு மருத்துவ குணம் இருக்குது, அதை பயிரிட்டு நிறைய மக்கள் பயன்படுத்துகிற அளவுக்கு இந்த விருதுநகர் மாவட்டத்தில் இந்த வாய்ப்புட்டான்பட்டி கிராமத்தில் ஒரு பயிர் செஞ்சு அதிலும் நல்ல ஒரு லாபம் பார்க்குறாங்க. அதை நிறைய மருத்துவத்துக்கும் பயன்படுத்துறதுக்கு கொடுக்குறாங்க. அதுதான் இதனுடைய சிறப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். All right.